நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதனால இது கண்டிப்பா வேணும் நம்ம சேனலுக்கு அப்படின்னு போயிட்டு நம்ம வாங்க ஒரு பொருள் தான் இது. என்ன பொருள்ன்றதை நீங்க வீடியோ போகும் பாத்துக்கோங்க. இவ்வளவு ரெண்டு பேர் எதுக்கு இருக்காங்கன்னா அந்த பொருள் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அந்த பொருளை பத்தி தெரிஞ்சவங்க டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க. தெரியாதவங்க சொல்றதுதான் கொஞ்சம் ரியலா இருக்கும் அப்படின்றதுனால இது எடுத்துக்கா பத்தி ஒன்றும் தெரியாது. கட் பண்ணுங்க, வீடியோ கட் பண்ணுங்க. எல்லாம் ஓகே ஓகே. இந்த பொருள் என்ன பண்ணுமா எப்படா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட லூசி ப்ரோ பிரீமியம் மைக்ரோஃபோன் வந்து ரொம்ப என்ன மாதிரி ஒன்னா பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஃபில்டர் பரவாயில்ல, அட்ஜஸ்டபிள் ஹேண்டோட இருக்கு, நார்மல் எல்லாம் மைக் இருக்கிறதா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஃபில்டர், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப் டு மைக் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாக்ஸ் வந்து 2 மீட்டர் லென்த்துக்கு போனச்சு, பரவாயில்ல 2 மீட்டர் லென்த் நமக்கு வந்து அப்போது தான். அப்புறம் ஒரு ஷாப்பும் சீல் பண்ணி இந்த பால் பாக்கெட்லாம் சீல் பண்ண முடியா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கம்பேர் அந்த மாதிரி போய்வாங்க. பிளாஸ்டிக் தான் பட் நல்லா இருக்கு குவாலிட்டி. நாம் யூஸ் பண்ணி டக்குனு உடையாது, எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு முக்கியம். ஒரு மைக் ஹோல்டர் ஸ்டாண்டுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டேபிளில் வச்சோ இல்லைன்னா ஒரு ட்ரைபோர்ட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டேபிளில் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு பார்ட். இதுதான் ஸோ ஒரு சிதர் ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க. இது மெட்டல் ஃபேமில் பண்ணிடுவாங்க. ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் என்னன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த லாக்ஸ் மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்துருவாங்க. எனக்கு லைஃப் மெட்டல் கொடுத்துருந்தா இங்கே நல்லா இருக்கும். இருக்கலாம் தப்பு இல்லை. கடைசியாக நம்மளுடைய மைக் டோட்டலாக மெட்டல் இருக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையுமே எங்கே பார்த்தாலும் மெட்டல் தான். அலுமினியம் நல்லா இருக்கு. பில்ட் குவாலிட்டி ஒரு ஃபீல் ஒரு ரியல் மைக்கா. நம்ம வந்து ஒரு ரெக்கார்டிங்கான மைக் வச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் நல்லா இருக்கு, நல்லா வெயிட்டாகவும் இருக்கு. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபோம் நம்ம இதை ரெக்கவர் ஜோர் யூசர் மேனுவல் இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம புக்கில் கொடுத்தாலே பார்க்க முடியும். இதெல்லாம் நான் பார்த்துட்டு பார்த்துக்கோங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய டாஸ்க் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம் பாடிக்கே பண்றாங்க.
இந்த மைக்கோட ஃபுல் ரிவ்யூ வேணும் என்னன்னா இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு அன்பர்சன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான். உங்களுக்கு இது ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாருமே கமெண்ட் பண்ண முடியுங்க, யாருக்குமே கொடுத்துருக்க கூட இன்ட்ரெஸ்ட் தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அப்படி யாருன்னாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நம்ம எல்லோரும் முடிச்சுக்கலாங்க. ஸோ டயர் ப்ளீஸ் அண்ட் இந்த நான் விஜேஷ் கூகுள் எடுத்துக்கோட்டேன்.